நலந்தரும் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வெண்டைக்காயை பயன்படுத்தி கார குழம்பு செய்து காண்பித்திருந்தேன். இதில் அதன் பயன்களை அறியலாம். வெண்டைக்காயில் உள்ள பீட்டா கரோட்டின், லியூட்டின் மற்றும் சாந்தின் என்ற பகுதி பொருள்கள் இருப்பதால் கிளாக்கோமா அதாவது கண்களை முடிவில் குருடாக்கும் தன்மையுடையது மற்றும் கேட்ராக்ட் அதாவது கண் புரை நோய் வராமல் தடுத்து கண்களை பாதுகாக்கிறது. வெண்டைக்காய் தோலை பாதுகாப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது. சோரியாசிஸ் வராமல் தடுக்கிறது. ஆக்னியை குறைக்கிறது. வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் கே, ஃபோலேட் மற்றும் அயனானது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவி அனீமியா அதாவது இரத்த சோகை வர வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், தாதுப்புகளான கால்சியம், மேங்கனீஸ், மெக்னீசியம், அயன் இவைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கிறது. வெண்டைக்காய்க்கு கலோரிகள் இல்லாததாலும் அதிக நார் சத்து அதிகம் சாப்பிட திருப்தியை கொடுப்பதோடு அதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. வெண்டைக்காய் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. வெண்டைக்காய் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை நீக்குவதோடு மாதவிடாயின் போது அதிக இரத்தப்போக்கையும் தடுக்கிறது. வெண்டைக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பெப்டிக் அல்சரையும் குணப்படுத்துகிறது. வெண்டைக்காய் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறது. வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து ஆனது மலத்தை இழக்கி மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வைட்டமின் சியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது ஆஸ்மா வராமல் தடுக்கிறது. வெண்டைக்காய் எலும்புகளுக்கு பலத்தை கொடுப்பதுடன் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறது. வெண்டைக்காயில் உள்ள ஃபோலேட்டானது தாயின் வயிற்றில் வளரும் சிசுவினுடைய நல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. வெண்டைக்காய் குடல் மற்றும் மலக்குடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. இதுவரை வெண்டைக்காயினுடைய பயன்களை அறிந்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நலந்தரும் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி. வணக்கம்.